ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் பார்க்கக்கூடிய பதிவானது ரொம்பவுமே முக்கியமான பதிவு தாங்க. இந்த பதிவில் இன்றைக்கி எதை பற்றி வந்து பார்க்க போகிறோம் அப்படின்னா, விஜயகாந்தின் இந்த நிலைக்கு காரணம் அந்த ஒரு விஷயம்தான். அந்த ஒரு விஷயம் என்னவாக இருக்கும், இதை பற்றி தான் உங்களுக்கு நான் இன்றைக்கி ஷேர் பண்ண வந்திருக்கேன். இந்த வீடியோவை நீங்கள் கடைசி வரிகளும் பாருங்கள், அப்போ தான் இந்த விஷயம் என்னன்றது உங்களால் தெரிஞ்சிக்க முடியும். அதற்கு முன்னாடி என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க, அதனால் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அப்படியே கூட இருக்க அந்த பெல்லைக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் தினந்தோறும் கொடுக்கக்கூடிய தகவல் அனைத்துமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும், அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம். மதுரை மாவட்டம் விருதுநகரில் 1952 ஆகஸ்ட் 25 பிறந்தவர் தான் விஜயகாந்த். இவரது நிஜ பெயர் வந்து பார்த்தீங்கன்னா விஜயராஜ். சினிமாவிற்காக விஜயகாந்தாக வந்து மாறினார். தமிழ் சினிமாவில் எந்த சினிமா பின்புலமும் சிபாரிசும் இல்லாமல் தங்களது கடின உழைப்பின் மூலம் சினிமாவில் அடியெடுத்து வைத்தவர் நடிகர் விஜயகாந்த். பின்னர் தங்களுக்கென தனி ரசிகர் பட்டாளத்தையும் தனி இடத்தையும் தமிழ் திரையுலகில் பெற்றார். சினிமாவில் நடிக்க வருவதற்கு முன்பு ரைஸ் மில் நடத்தி கொண்டிருந்த விஜயராஜ் சினிமாவிற்காக விஜயகாந்தாக மாறினார். திறமையான நடிகராக ஹாலிவுட்டில் கேப்டனாக வளம் வந்த விஜயகாந்த் மிக சிறந்த மனிதர் என்பது ஊருக்கே தெரிந்த விஷயம்தான். நடிகர் நடிகைகளுக்கு ஒரு பிரச்சனை என்றாலும் முன்வந்து உதவி செய்து நேரம் பாராமல் திரையரங்குக்காக பணியாற்றியவர். யார் மனதையும் கவனிக்காது அனைவருக்கும் நியாயமாக நடந்து கொள்வதில் மிக கவனமாக இருப்பார் விஜயகாந்த். பெரிய நடிகர் சீனியர் நடிகர் என்ற வித்தியாசங்கள் பாராமல் அனைவரது நிறை குறைகளை அனுசரித்து வந்தவர். இவர்களால் பலன் பெற்றவர்கள் பிரபலம் அடைந்தவர்கள் ஏராளம். உடல்நலம் சரியில்லாமல் திரையுலகம் மற்றும் அரசியல் பொதுப்பணிகளிலும் பெரிதும் ஈடுபடாமல் இருந்து வரும் விஜயகாந்த் அவர்கள் குறித்து பிரபல நடிகர் நடிகைகள் தங்களது பேட்டிகளில் பலரும் அறிந்திராத அவரது நற்குணங்கள் குறித்து பகிர்ந்துள்ளனர். மேலும் சினிமாவை கனவாக வந்து கொண்டு வளர்த்த திறமையான இளம் தலைமுறையினர் பலரை சினிமாவில் அறிமுகம் செய்து வைத்த பெருமை விஜயகாந்தையே வந்து சேரும். திரைப்பட கல்லூரி பட்டதாரிகளை இயக்குநராக அறிமுகப்படுத்தி உதவி செய்த ஒரே நடிகர் விஜயகாந்த் தான். மேலும் சினிமாவில் வாய்ப்புகள் தேடி வரும் அத்தனை பேரின் பசியை போக்கியவர் விஜயகாந்த். வயிறார சாப்பாடு போட்டு அதில் சந்தோஷப்படக்கூடிய ஒரே நல்ல மனிதர் அவர். மேலும் விஜயகாந்தின் படப்பிடிப்புகளில் மட்டும்தான் அசைய உணவுகள் அதிகம் இருக்கும். ஊர்வன, பரப்பன, நடப்பன என அனைத்துமே வந்து இருக்கும். விஜயகாந்த் ரவுத்ர ஹோட்டல் ஒன்றை நடத்தி வந்த அங்கிருந்து தான் சாப்பாடு வரும். விஜயகாந்த் ஷூட்டிங்கிற்கு போனால் வயிறு நெறிஞ்சிடும் பா என சொன்ன நடிகர்கள் பலர் உள்ளனர். இந்த நிலையில் நடிகர் மீசி ராஜேந்திரன் விஜயகாந்த் குறித்து பல விஷயங்களை பகிர்ந்து கொண்டார். அதில் அவர் விஜயகாந்த் மிகவும் கடுமையான உழைப்பவர் என ஒரு வருடத்திற்கு 14 படங்கள் வரை நடித்துள்ளனர். சரியான ஓய்வு இல்லாமல் இந்த காரணத்தினால்தான் அவரது உடல்நிலை பாதிக்கப்பட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அது மட்டுமின்றி விஜயகாந்த் அரசியலில் பல துரோகங்களை வந்து சந்தித்திருக்கின்றார். இதனால் கடும் மன உளைச்சலுக்கும் ஆளானார். இது அனைத்துமே சேர்த்து அவரது உடலை பாதிக்கப்பட்டு விட்டது என்று மீசை ராஜேந்திரன் தெரிவித்துள்ளார். தேமுதிக தலைவரும் நடிகருமான விஜயகாந்த் இன்று தனது 71 பிறந்த நாளை இன்று கொண்டாடுகின்றார். 100 வருடத்தை கடந்து பல்லாயிரக்கணக்கான நடிகர் நடிகைகள் மற்றும் தொழில்நுட்ப கலைஞர்களின் கனவோடும் உழைப்போடும் இயங்கி கொண்டிருக்கும் தமிழ் சினிமாவின் கருப்பு நிறம், பளிர் சிரிப்பு, வீர நடை, எப்பொழுதும் சிவந்த கண்கள், கண்ணீர் குரல் என 150 திரைப்படங்களுக்கு மேல் நடித்து தமிழ் ரசிகர்களின் மனதில் தனக்கென தனி இடம் பிடித்தவர் நடிகர் விஜயகாந்த். அவரது ரசிகர்கள் கூறுகின்றார்கள், தேமுதிக தலைவரும் நடிகருமான விஜயகாந்த் இன்று தனது 71 பிறந்த நாளை இன்று கொண்டாடுகின்ற விஜயராஜாக இருந்து விஜயகாந்தாக மாறியது எப்படின்னா, மதுரை மாவட்டம் திருமங்கலத்தில் 1952 ஆகஸ்ட் 25 அழகர்சாமி என்ற ரைஸ் மில் முதலாளியின் மகனாக பிறந்தார் விஜயராஜ். விஜயராஜ் என்ற விஜயகாந்த் படிப்பில் பெரிதாக ஆர்வம் இல்லாமல் விஜயகாந்த் தினமும் நண்பர்களுடன் இணைந்து தியேட்டருக்கு சென்று எம்ஜிஆர் திரைப்படங்கள் பார்ப்பது வழக்கம். ஒரு கட்டத்தில் எம்ஜிஆரின் திரைப்படங்களை ஒவ்வொரு காட்சியையும் விளக்கும் அளவிற்கு சினிமாவின் மீது ஆர்வமானார். அதனைத் தொடர்ந்து விஜயகாந்த் சென்னைக்கு சென்று சினிமாவில் சாதிக்க வேண்டும் என முடிவெடுத்து விட்டார் என்று அவருக்கு நெருக்கமானவர்கள் கூறுகிறார்கள். சென்னை வந்தவரை தமிழ் சினிமா உடனே அள்ளி அணைத்து கொள்ளவில்லை.
எங்கு சென்றாலுமே விஜயகாந்த் கருப்பு என அவரது நிறத்தை காரணம் காட்டியே பல நிராகரிப்புகளை வந்து அவர் எதிர்கொள்ள வேண்டியிருந்தது. விஜயகாந்தின் தொடர் முயற்சியால் 1979 எம்ஏ காஜாவின் இயக்கத்தில் இனிக்கும் இளமை என்ற திரைப்படத்தில் நடித்து தன் திரைப்பயணத்தை தொடங்கினார். எம்ஏ காஜாவிற்கு விஜயராஜ் என்ற பெயரில் விருப்பமில்லை. அந்த காலகட்டத்தில் ரஜினிகாந்த் புகழின் உச்சத்தில் இருந்ததால் அவரது பெயரில் இருந்த காந்த் என்பதை வந்து எடுத்து விஜயராஜ் என்ற பெயரில் இணைத்து விஜயகாந்த் என பெயர் மாற்றம் செய்தார். 1979 எம்ஏ காஜாவின் இயக்கத்தில் இனிக்கும் இளமை என்ற திரைப்படத்தில் நடித்து தன் திரைப்பயணத்தை வந்து தொடங்கினார். அதிக எண்ணிக்கையில் படங்களில் நடித்த விஜயகாந்த் சட்டம் ஒரு இருட்டரை, தூரத்து இடி முழுக்கம், அம்மன் கோவில் கிழக்காலே, உழவன் மகன், சிவப்பு மல்லி என அடுத்தடுத்து வெற்றி படங்களை கொடுத்து தமிழ் சினிமாவின் முன்னணி நாயகர்களாக ஒருவரானார். வைதேகி காத்திருந்தால், உழவன் மகன், கேப்டன், பிரபாகரன், வானத்தை போல, தவசி, ரமணா என இதுவரை 150 திரைப்படங்களுக்கும் மேல் நடித்துள்ள விஜயகாந்த் 1984 மட்டும் ஒரே ஆண்டில் 18 திரைப்படங்களில் நடித்து சாதனையை புரிந்தார். இயக்குனர் எஸ் ஏ சந்திரசேகர் மற்றும் ராமநாராயணன் ஆகிய இருவரும் தான் விஜயகாந்தின் அதிக எண்ணிக்கையிலான திரைப்படங்களை இயக்கினார்கள். அவை பெரும்பாலும் வசூலை குவித்தன. நடிகராக இருந்தவர் நடிகர் சங்க தலைவரான விஜயகாந்த் 1999 நடிகர் சங்க தலைவரான அவர் நடிகர் சங்க தலைவரான போது நடிகர் சங்கம் மிக பெரும் கடன் சுமையில் இருந்தது. அதனை வெளிநாடுகளில் கலை நிகழ்ச்சிகள் நடத்தி அதன் மூலமாக கடன்களை அடைத்தார். அதோடு மட்டுமல்லாமல் நலிந்த கலைஞர்களுக்கு உதவி செய்வதற்காக ஓய்வு ஊதிய திட்டத்தை அறிமுகப்படுத்தி பெரும் தொகையை வங்கியில் டெபாசிட் செய்தார். 2002 காவிரி நதிநீர் பிரச்சனை உச்சத்தில் இருந்தபோது அனைத்து நடிகர்களையும் ஒன்றிணைத்து நீர் தராத கர்நாடகாவுக்கு மின்சாரங்கள் இல்லை என்ற போராட்டத்தை நெல்லையில் வந்து நடத்தினார். மனிதாபிமானம் மிக்கவர் விஜயகாந்த் நடன இயக்குனர் பிருந்தா. விஜயகாந்த் குறித்து நடன இயக்குனர் பிருந்தாவிடம் பிபிசி தமிழ் உலக தொடர்பு கொண்டு பேசியது. அவர் விஜயகாந்த் குறித்து பேசும்போது, விஜயகாந்த் சினிமா படப்பிடிப்பு தளங்களில் ஒழுக்கத்தினை கடைபிடிப்பார், அவரது ஷூட்டிங் முடிந்தவுடன் சென்று கேரனவில் அமர மாட்டார் என்றார். விஜயகாந்த் போன்ற ஒரு நல்ல மனிதரை பார்க்கவே முடியாது. அவர் நடிகர் சங்க தலைவராக இருந்தபோது நடிகர் சங்கத்தின் கடன்களை அடைக்க வெளிநாடுகளில் நடைபெறும் கலை நிகழ்ச்சிகளுக்கு செல்லும் போது நடன இயக்குநர்களையும் நடன கலைஞர்களையும் மிகவும் அன்போடு கவனித்துக் கொள்வார். நடன இயக்குநர்களுக்கு சிங்கப்பூரில் இருந்து மலேசியாவிற்கு செல்லும் போது விமான டிக்கெட்டுகளை முன்பதிவு செய்து கொடுத்தார். நடன கலைஞர்கள் தானே என அவர் எங்களை பேருந்தில் பயணம் செய்யப்படவில்லை. அவரது நற்பெயரே அவருக்கு இன்னும் நிறைய நன்மைகளை செய்யும் மிகவும் அற்புதமான மனிதர் என்றார். விஜயகாந்த் அரசியலில் சாதித்தது என்னன்றத சினிமாவில் பல உச்சங்களை தொட்ட விஜயகாந்த் 2005 செப்டம்பர் 14 மதுரையில் மாபெரும் மாநாடை நடத்தி அதில் தேசிய முற்போக்கு திராவிடர் கழகம் என்ற தனது கட்சியின் பெயரையும் அறிவித்தார். அதனைத் தொடர்ந்து விஜயகாந்த் சினிமாவுக்கு முழுக்கம் போட்டுவிட்டு முழு நேர அரசியலில் இறங்கினார். விஜயகாந்த் 2006 கட்சி தொடங்கிய பிறகு ஒவ்வொரு வருடமும் அவரது பிறந்த நாளை வறுமை ஒழிப்பு தினமாக கடைபிடித்து வருகின்றார். அந்த நாளில் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் நிர்வாகிகளும் தொண்டர்களும் விஜயகாந்தின் வழியை பின்பற்றி ஏழை எளிய மக்களுக்கான நலத்திட்ட உதவிகளை இயன்றதை செய்வோம், இல்லாதவர்களுக்கே என்ற முழக்கத்தோடு செய்து வருகின்றனர். ஏழை எளியவர்களுக்கு உதவுவதில் விஜயகாந்த் போல் யாரும் இல்லை. விஜயகாந்த் குறித்து நடிகர் ரமேஷ் கண்ணா அவர்களிடம் பிபிசி தமிழ் உலக தொடர்பு கொண்டு பேசிய போது, அவர் விஜயகாந்த் கட்சியை ஆரம்பித்த போது நான் இணைந்து கொள்ள விருப்பப்பட்டேன். அவர் என்னை அழைத்து, நீ என் கட்சியில் சேர்ந்தால் ஒரு சாப்பாளனாகி போவாய், நீ எல்லோருக்கும் பிடித்தவனாக இரு என அறிவுரை வழங்கினார் என்றார். பெரும்பாலான உதவிகள் இயக்குநர்களுக்கு சாப்பாடு இருக்காது, வறுமைதான் அப்பொழுதெல்லாம். கண்ணை மூடிக்கொண்டு நாங்கள் நடிகர் விஜயகாந்த் வீட்டிற்கு செல்வோம். அதேபோல் அவர் என்ன உணவு உண்பாரோ அதே உணவை தான் அனைவருக்கும் வழங்க சொல்வார்கள். படப்பிடிப்பு தளத்திலும் இதேதான் வந்து லைட் யூனிட்டிலிருந்து சாஃப்ட் யூனிட்டிலிருந்து அனைவருக்கும் ஒரே சாப்பாடு தான் வழங்க சொல்வார். படப்பிடிப்பு தளத்தில் பாகுபாடு பார்க்காமல் அனைவரிடமும் அமர்ந்து ஒன்றாக உணவு உண்பார் என்றார் ரமேஷ் கண்ணா. விஜயகாந்தை குறித்து நல்ல செய்திகள் பலரும் சொல்லியிருக்கின்றன. இவரை போல எவரும் கிடையாது. மனிதாபிமானம் மிக்கவர் தான் விஜயகாந்த். விஜயகாந்திடம் வந்து பார்த்தீங்கன்னா ஏராளமான நற்குணங்கள் இருக்கு. இவரை போல மற்றவர்களும் இருந்தால் இந்த நாடு இன்னும் செழிப்பாக கூட இருக்கும்னே சொல்லலாம்.
மேலே குறிப்பிட்டுள்ள இந்த தகவலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்கள் என்னங்கிறத நோட்டிஃபிகேஷனில் போடுங்க. மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற புதிய சுவாரஸ்யமான புதிய தகவலுடன் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். இது வரைக்கும் நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க, முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அப்படியே இந்த கூட இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கிங்க. நன்றி.